இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிபோன உயிர்கள், உண்ணா நோன்பிருந்து உயிரிழந்த குழந்தைகள், மத போதகரின் தவறான வழி நடத்தலால் மடிந்து போன மக்கள், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நடத்தப்படும் போலி பாதிரியார்களின் அட்டுழியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்தார்னா என்ன சொல்லுவார் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த போட்டோவில் இருக்கக்கூடிய ஜீசஸ் கிரைஸ்ட் மேலே நமக்கு மிகப்பெரிய அளவிலான மரியாதை இருக்குது. ஒரு மதத்தை வச்சு மற்ற நபர்களை எப்படியெல்லாம் காயப்படுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய, இல்லை அந்த மதத்தின் மூலியமாக பிழைப்பு நடத்தக்கூடிய நபர்களையும் அதே மதத்தை வச்சையும் இதே இயேசு கிறிஸ்துவை வச்சும் பெரிய அளவில் தில்லாலங்கடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய போலி பாதிரியாளர்களுடைய முகத்திரையை கிளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. மற்றபடி இது ஒரு மதம் சார்ந்த பதிவாக யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அவல நிலையை தோலுரித்து காட்டுவதற்காக மட்டும்தான் இந்த பதிவு. கென்யா அப்படின்னு ஒரு நாடு, அந்த நாடு 1963 தான் அதுக்கு சுதந்திரம் கிடைக்கிது. இங்கிலாண்டிலிருந்து காலனி ஆதிக்கத்தில் இருந்த நாடு, கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து சோமாலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு, மிகப்பெரிய அளவிலான வறுமையில் ரொம்ப வாட்டமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு பள்ளிக்கூடங்கள்லாம் இலவசம்தான், ஆனால் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுல தான் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரிய அளவில் ஆர்வமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளும் சரி, அந்த மக்களும் சரி, பெரிய அளவில் அவங்களுக்கு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது இசையும் கதை கேட்குறதும் மட்டும்தான். அப்படி ஊர் உலகத்தில் யார் வந்து கதை சொன்னாலும் அந்த கென்ய மக்கள் வந்து நம்புவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கென்யாவில் விருப்பமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதே கதை கேட்குறது தான். அதிகமான அளவில் டூரிஸ்ட் வந்து போகக்கூடிய இடங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களும் யார் எது சொன்னாலும் நம்பக்கூடிய வகையில் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறதே இல்லை. இலவசமாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அது மறுக்கக்கூடிய சமூகத்தில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. காரணம் என்னென்னா, பசி பக்கத்தில் சோமாலியா அப்படிங்கிற நாடு. இதை பயன்படுத்தி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க அங்கே வந்து தன்னுடைய மதத்தை பரப்புறதுக்கு வர்றாங்க. 63 மொழிகள் வந்து கென்யாவில் பேசுகிறாங்க. ஒட்டுமொத்த பெரிய நாடா இப்போ கென்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடை விட சின்னது தான். 5.5 கோடி மக்கள்லாம் வாழ்கிறாங்க. கடற்கரை பகுதி தான். அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி மெலிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரை நகர். அங்கே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுது ஒரு குழு. குட் நியூஸ் இன்டர்நேஷ்னல் சர்ச், அந்த சர்ச்சினுடைய உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அவங்கள ஜீசஸ் கிரைஸ்டினுடைய போதனைகள் அவங்க சொல்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பால் மக்கன்சி அப்படிங்கிற எண்ணெயை முதல்ல நீங்கள் நம்பணும். இந்த எண்ணெயை நீங்கள் நம்பினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இயேசுவினுடைய கோட்பாடுகளை வந்து நீங்கள் முதல்ல வந்து மறுதளிக்கக்கூடாது. அதே நேரத்தில் பட்டினி கிடக்கணும், உண்ணா நோன்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். இதை கேட்டு அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் மறுபடியும் வர்றாரு, உலகம் முழுவதும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால, உடனே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சரி, நாங்கள் சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் இருந்து கிட்டத்தட்ட 10-50 நாள் வரைக்கும் யாராலால் எந்த அளவுக்கு ஸ்டெமினா இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து தாக்கு பிடிச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்கு சோரே கொடுக்காமல் அறிவிலியாக இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இந்த பால் மெக்கன்சி அப்படிங்கிற மத போதகர் அவங்க எல்லாத்தையுமே இயேசுவினுடைய பெயரை சொல்லி கொலை செஞ்சுருக்கார். இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக 90 பேருனுடைய உடல்களை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே வந்து சுற்றி பிளாக் பண்ணியிருக்காங்க. இது கென்யாவில் மட்டும் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கென்யாவில் வந்து செய்தி வெளியாகிருக்கு. அப்படியே ஆப்பிரிக்காவிலேருந்து ஒவ்வொரு வந்து நகரமாக தாண்டி இப்போது நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இதே மாதிரியான சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? இதை பார்க்கக்கூடிய ஏராளமான தோழர்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவக்கூடியவங்களாக இருக்கலாம். இங்கே நம்ம பேசக்கூடிய விஷயம் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான விஷயம் அல்ல. பைபிளில் சொன்ன வார்த்தைகள் உண்மையில்லைன்னு நம்ம பேசலை. பைபிளில் சொன்ன வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் மிகப்பெரிய அளவிலான மரியாதைக்குரியவர்கள். நம்ம ஆசையை துறந்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய புத்த மதம் ஒரு பக்கம்,
இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸும் வந்து இந்து மதமும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்ட பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஆனால் வாட்டிக்கனுக்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுமே, ப்ரோட்டஸ்டண்ட்டு, பெந்தகோஸ்து உள்ளவட்டவங்கள்லாம் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஆசி கத்தோலிக்கு சேர்ந்தவங்க மட்டும் திருமணத்துக்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால என்னென்னென்ன மாதிரியான சமூக விளைவுகள்லாம் இங்கே பெரிய அளவில் எப்படி பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களை தடுத்து நிப்பாட்டுறதன் மூலிமா ஒருத்தன் சமூகத்துக்கு மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தலாக மாறுறான். பாதிரியாராக இருந்து அடுத்தவங்களை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க போலி பாதிரியார்களாக எப்படி மாறுறாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட ஆண்டுக்கு அப்புறம் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு தடை விதிக்கப்படுது. இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 500 இல்லை 1000 இல்லை ஆனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய போலி பாஸ்டர்கள் நிறையா பேர் இருக்காங்க. மோகன் சி லாசரஸ் மாதிரி ஏகப்பட்ட மத போதகர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் குடும்ப குடும்பமாக வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கான மதத்தை வந்து போதிக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க காசை மட்டும்தான் ஆட்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. நம்முடைய டாபிக் அப்படிங்கிறது, இயேசு கிறிஸ்து இப்போ வந்தார் அப்படின்னா இவங்களை பார்த்து என்ன கேட்பாங்க, நான் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொன்னேன்னா, பைபிளில் எந்த இடத்துல திருமணத்துக்கு வந்து தடை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்படிங்கிறத யாராவது ஒரு ஆள் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் பதிவு போடலாம். சரி, அப்படி தடை விதித்த வாட்டிகன் மூலிமா என்னென்ன பிரச்சனைகள் வந்து சொசைட்டியில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காப்பிங் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமைப்பே உருவாக்கியிருக்காங்க. வாட்டிகனுக்கு கீழே இருக்கக்கூடிய பாதிரியார்கள் மூலிமா பிறந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் அந்த காப்பிங் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற குழு. உலகம் முழுக்க 170 நாடுகளுக்கு மேலே, ஐநாவில் இருக்கிறதே 196 நாடு தான், அதில் 175 நாடுகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பிங் இன்டர்நேஷ்னல் அமைப்பு மூலிமா பாதிரியார்களுடைய இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அமைப்பு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம ஊரில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த விஷயம் தெரியாத பாதிரியார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, டைரக்டாக மக்கள் மேலே பாயிறாங்க. களியக்காவையில் அவர் பேர் என்ன, ஃபெரடிக் ஆண்ட்ரூ, அவர் வந்து கேஸில் மாட்டினார். ஏகப்பட்ட பெண்கள்கிட்ட வந்து ஆபாசமாக பேசின விஷயத்தில் மாட்டினார். இன்றைக்கி அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் என்ன, ஃபிஷப்பு ஃப்ராங்கோ மூலக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் மேலே வந்து கன்னியாஸ்திரிகள்லாம் புகார் கொடுத்தாங்க. பல வருஷமாக வந்து இவர் வந்து எங்களை பாலியல் வன்புணர்வு பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு. பஞ்சாயத்து போப்பாண்டவர் வரைக்கும் போச்சு. போப்பாண்டவர் வரைக்கும் போய் என்ன செஞ்சாங்க, கடைசியில் ஃப்ராங்கி மூலக்கல் வந்து விடுபட்டார். அதுக்கப்புறம் அந்த கன்னியாஸ்திரிகள் தான் வெவ்வேறு இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாங்க. ஸோ இங்கே தவறு அப்படிங்கிறது செய்கிறவங்க அப்படிங்கிறவங்க உயர் பதவியில் இருக்கும்போது, குறிப்பாக பிஷப் பஞ்சஸ்தில் இருக்கக்கூடியவங்களெலாம் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கு வந்து பெரிய அளவில் வாட்டிக்கனும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இதெல்லாம் எந்த ஆதாரத்தை வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. 1989 ஸ்னாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது, சர்வைவர் நெட்வொர்க் ஆஃப் தோஸ் அப்யூஸ்டு பை கிரைஸ்ட். இந்த பாதிரியார்களால் வன்புணர்வு செய்யப்பட்ட நபர்களுடைய லிஸ்ட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டிகனில் ஒரு பெரிய லைப்ரரியே வச்சுருக்காங்க. அந்த லைப்ரரி வந்து பல அடுக்கு நூல்கள் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 பில்டிங்க்கு மேலேயே அந்த வாட்டிகனில் இந்த ஃபைலை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமே அவ்வளோ பெரிய ரெக்கார்ட்ஸ்லாம் பத்திரமாக வச்சுருக்காங்களாம். இதை போப்பாண்டவர் கேட்டால் கூட அங்கே இருக்கக்கூடிய கத்ரினால்ஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான புகார்லாம் வந்து போப்பாண்டவரே இந்த ஃப்ராங்க்லின் மூலக்கள் விஷயத்தில் வந்து வரும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆமாம் அந்த மாதிரி தவறு நடக்கிறது உண்மை தான், அதை வந்து நான் வந்து என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லாமல் இந்த அமைப்புகள் மூலிமா, காப்பிங் இன்டர்நேஷ்னல் அமைப்புகள் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அது ரிலேட்டடான ஃபைலையும் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது இன்னமும் எனக்கு கொடுக்கப்படலை. அப்படி கொடுக்க எனக்கு கொடுக்கலை அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய தலைமுறையாவது அதை எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குதுன்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இன்னமும் காதுகளில் உமக்கு ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது.
எதுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, சமூகத்தில் எப்போவோ ஒருத்தர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து 13வது நூற்றாண்டு காலகட்டத்திலையும் 11வது நூற்றாண்டு காலகட்டத்திலையும் தான், அந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த 200 ஆண்டு காலகட்டத்தில் தான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புத்தகங்கள் மட்டும் ஒருங்கிணைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கிடச்ச பல்வேறு மொழிகளில் கிடச்ச புத்தகங்கள் எல்லாத்தையுமே எரிச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தொகுத்து வச்சுருந்தாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரில் வந்து வெவ்வேறு மொழிகளில் வந்து புத்தகங்கள் இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையுமே சரியாக வந்து ஒரே விஷயமாக எல்லாருக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு லத்தீன்லேருந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது, இப்படி ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே தொகுத்து ஒன்றாக்கி யார் யாரும் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல பகுதிகளாக இருந்ததையெல்லாம் உண்ணாக்கி ரெண்டு புத்தகமாக மட்டும் வெளியிட்டாங்க. அதுதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இப்படி வாட்டிகனில் மறைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த, இப்போ எப்படி நம்ம பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள்லாம் எரிச்சோமோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை பற்றின ரகசியங்களும் எரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். சரி, வாட்டிகனில் இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வர்றது மூலமா, அதுவும் அந்த ஒரு தனி மனிதனுடைய காம இச்சைக்கு தேவையான திருமண பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது மூலமா, இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. காப்பிங் இன்டர்நேஷ்னல் பற்றின விவரங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாதிரியார்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னாப் அப்படிங்கிற அமைப்பு சொல்லியிருந்தது இல்லையா, இவங்களுடைய டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா, அந்த போலி பாதிரியார்களுடைய அந்த வாட்டிகனுக்கு கீழே இருக்கக்கூடிய போலி பாதிரியார் டார்கெட்டே என்னென்னா குழந்தைகள் தான். இந்த குழந்தைகளை தான் அவங்க பெரிய அளவில் வன்புறவுக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ஆண்டு காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா, ரெக்கார்டு அடிப்படையிலேயே வாட்டிகனில் பதியப்பட்ட செய்திகள் அடிப்படையிலேயே 200க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து பாதிரியார்கள் வன்புணவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை கேட்கணும்னு நினச்சி வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் மட்டும்தான் பாதிரியார்கள் மூலியமாகவும் போலி பாதிரியார்கள் மூலியமாகவும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வாட்டிகன் வந்து தன்னுடைய சட்டத்தை மாற்றணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பல்வேறு இடங்களில் குரலாக நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பல்வேறு இடங்களில் கத்தோலிக்க திருச்சபையில் வந்து எதிரொலிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. இது கூடிய விரைவில் வாட்டிகன் மூலியமாகவே இப்போ இருக்கக்கூடிய போப்பாண்டவர் அதை சட்டமாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும். இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்குல்ல, ஒருத்தர் என்னடானா கென்யாவில் வந்து பசி பட்டினியால் வந்து இங்கே சாகிற மாதிரி சூழ்நிலைக்கு போகக்கூடிய நிலைமையில வந்து இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, குழந்தைகளை வன்புறவு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, தன்னை நம்பி பாவ மன்னிப்பு கேட்க வரக்கூடிய பெண்களை வந்து தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய போலி பாதிரியார்கள். இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதை அடிப்படையாக வச்சு நடக்குது அப்படின்னா, மதத்தின் அடிப்படையாக வச்சு. இந்த மதம் அப்படிங்கிறது தோன்றணும்னு நினச்சி தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து முடமாக்கினவங்களை வந்து குணமாக்கினாரா, கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல. அவர் காலத்துக்கு அப்புறம் இது இவ்வளோ பெரிய மதமாக மாறும் அப்படிங்கிறத அவர் நினச்சி பார்த்தாரா என்னங்கிறது தெரியல. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார், அவர் வந்து காஷ்மீர் போனார், பாகிஸ்தான் போனார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்து நிகழ்வுகளில் பார்க்கலாம். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இப்போதைக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னா தன்னோட கையில் இருக்கக்கூடிய அவர் ஆயர் அப்படின்னு சொல்லுவோம், ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர் அப்படின்னு, தன் கையில் இருக்கக்கூடிய அந்த ஆடு மேய்க்கக்கூடிய குச்சியை வச்சே இருக்கக்கூடிய பாதிரியார்களை அடித்து தும்சம் பண்ணுவார் அப்படிங்கிறது மட்டும் யதார்த்தமான உண்மை. ஏன்னா அந்தளவுக்கு இவங்களாம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேட்டைகள்லாம் நிறுத்துறதுக்கு வாட்டிகன் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.